ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சாம்ராட். ஸோ இந்த சிலையை உழைப்பாளர்கள் சிலையை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எங்கே இருக்கேன், அடுத்து என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ராப்பராக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன். நான் வந்து அம்மா அவங்களுக்கு கெட்டப்பட்டிருக்க அந்த நினைவேகத்தை ஒரு வீடியோவாக எடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் நான் வந்திருக்கேன். நான் இப்போது மெரினா பீச்சில் இருக்கேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அம்மா அவர்கள் ரெண்டு பேருக்குமே வந்து நினைவு. அந்த ஆர்ச்சியை வந்து ஒரு இரட்டை இலை மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ அது கீழே ஒரு குதிரை பறக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ஸோ அது கீழே இருக்கக்கூடிய கல்வெட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நல்லாவே தெரியுது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட நினைவகம் வந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது அப்படிங்கிறது. அன்ஃபார்ச்சுனேட்லி அம்மா அவர்களோட நினைவகமும் அங்கேயே அமைஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க தான் ரெண்டு பேரோட நினைவகமே ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட நினைவகம். அதுக்கு நேர பின்னாடி அப்படியே இருக்கிறது தான் வந்து ஃபீனிக்ஸ் பறவை சேஃப்லேயே கெட்டப்பட்டிருக்கிற அம்மா அவர்களோட நினைவகம். ஸோ நம்ம அந்த ஆர்ச்சை தாண்டி உள்ளே வந்தோன்னா அந்த என்ட்ரி பாயிண்ட்டை தான் நான் இப்போ நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஆர்ச்சை தாண்டி நம்ம நேரில் வந்தோன்னா இந்த என்ட்ரி பாயிண்ட், இதில் நேராக போனோம் அப்படின்னா உள்ளே போகக்கூடிய வழி. இதில் பார்த்தீங்கன்னா அம்மா அண்டு தலைவர் ரெண்டு பேரோட ஸ்டாச்சுவுமே வந்து என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க. அவங்க ஸ்டாச்சுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபவுண்டைன், வாட்டர் ஃபவுண்டைன் ஒன்று வச்சுருக்காங்க. நானும் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன், அதில் மீன் எதுவும் விட்டுருக்காங்களோ அப்படின்னு தேடி பார்த்தேன். பட் மீன் இன்னும் உடலை, பட் ஒரு பெரிய லெவலான ஒரு ஃபிஷ் டேங்க் மாதிரி தான் இதை கட்டியிருக்காங்க. நல்லாயிருக்கு. பட் கார்டன் எல்லாமே வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஒர்க்கு போயிட்டுருக்கு. பட் அவங்களோட நினைவகம் மட்டும்தான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரோட ஸ்டாச்சுவும் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. புரட்சி தலைவர் அண்ட் தலைவி ரெண்டு பேரோட ஸ்டாச்சுமே என்ட்ரன்ஸ்லேயே இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் இவங்க ரெண்டு பேருக்குமே நான் எதுவும் இன்ட்ரடக்ஷன் கொடுக்க தேவையில்லை. புரட்சி தலைவர் எங்கள் அப்பாவோட ஃபேவரட் ஹீரோ, அவரோட ஸ்டாச்சுவை பார்க்கும்போது எனக்கு உள்ள இருக்கி பிகாஸ் ஆஃப் மை டேட். பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் ரோட் தோற்றம் 17 அண்ட் மறைவு 87. இது நம்ம அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்களோட ஸ்டாச்சு. எங்களோட கல்வெட்டும் கீழே வச்சுருக்காங்க. 2048. ஸோ இந்த ஸ்டாச்சுவை தாண்டி நம்ம போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எம்ஜிஆர் அவர்களோட நினைவகம் வருது. அதிலேயே தாண்டி போனோம் அப்படின்னா அம்மாவோட நினைவகம் வச்சுருக்காங்க. ஸோ அது ஃபுல்லாமே வந்து டெக்கரேஷன் பயங்கரமாக இருக்குது. ஸோ தட் கார்டன் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, வாட்டர் ஃபவுண்டைன் வச்சுருக்காங்க. இட்ஸ் குட். ஃபேமிலியோட வந்தோன்னா ஒரு நாள் ஃபுல்லாக கூட நீங்கள் அதை பார்க்குறதுக்கு தான். பட் இன்னும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, கார்டன்லேயும் சரி அதோட இன்னும் பில்டிங் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாக வந்து இது ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா பக்கமும் பப்ளிக் அலோவ் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் பேரிகார்ட் போட்டு உள்ளே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நான் நேராக இப்போ எம்ஜிஆர் அவர்களோட நினைவகம் நோக்கி போயிட்டுருக்கேன். இதுதான் பாரத் ரத்னா எம்ஜிஆர் அவர்களோட நினைவகம். ஸோ
இதில் என்றைக்குமே ஒரு கான்செப்ட் உண்டுங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இதில் என்றைக்குமே ஒரு கான்செப்ட் உண்டு. என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்களை வந்து கையில் கட்டியிருந்த வாட்சோட சவுண்டு வந்து இன்றைக்கும் அவரோட சமாதியில் கேட்கும் அப்படின்னு. ஸோ நிறைய பேர் வந்து அதில் காது வச்சு கேட்குறத வந்து இன்றைக்கும் நம்ம பார்க்க முடியுது. இது வந்து உண்மையிலே இது வந்து அந்த சவுண்டுக்காக கேட்குறாங்களா, இல்லை அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு பாசத்தினால இன்றைக்கும் வந்து மக்கள் கேட்குறாங்களான்னு தெரியல. இன்றைக்கும் அவரை வந்து கடவுளாக நினச்சி கும்பிடக்கூடிய மக்கள் வந்து இன்றைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் இப்போ எடுத்துகிட்டு வீடியோ. அவர் வந்து ஒரு தெய்வமாக நினச்சி கும்பிட்டுருக்கக்கூடிய மக்கள் தான் இன்னும் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபேமிலியாக வந்தவங்க நிறைய பேர் வந்து அவரோட சமாதியில் காதை வச்சு கேட்குறாங்க. டிக் டிக் சவுண்டு கேட்குதா அப்படிங்கிறத இன்றைக்கும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம எங்கள் ஜென்ரேஷன் எல்லாருக்குமே வந்து அவங்க அதை இன்னும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ புரட்சி தலைவர் அவரோட நினைவகத்தை தாண்டி போகணும் அப்படின்னா புரட்சி தலைவி அம்மா அவர்களோட நினைவகம் இருக்குது. ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த டிசைன் வந்து அப்படியே வந்து ஃபீனிக்ஸ் பேர்டு அவங்களோட நினைவகம் வந்து அப்படியே ஃபீனிக்ஸ் பேர்டோட மாதிரியில் கட்டியிருக்காங்க. அது என்ன ரீசன் அப்படிங்கிறது ஃபீனிக்ஸ் பேர்டு அப்படின்னு நீங்கள் போட்டு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே அதோட எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படிங்கிறத வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். அம்மாவோட புரட்சி தலைவி அம்மா அவர்களோட ஃபோட்டோ வந்து பெரிய லெவலில் வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் தான் அம்மாவோட சமாதி இருக்குது அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ரெண்டு சைடு பார்த்துருக்கிறது வந்து அருங்கண்காட்சியகம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பட் அது உள்ள என்னென்ன விதமான திங்ஸ் வந்து இடம் பெறும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஸோ நல்லா பார்க்க முடிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, புரட்சி தலைவி அம்மா அவர்களோட அந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸில் வந்து வச்சுருக்கக்கூடிய ரெண்டு சிங்கங்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து ஒரு சிங்கம் மாதிரி இன்னும் தமிழ்நாட்டை வந்து ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிறத கூட ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய விதமாக வச்சுருக்காங்க ரெண்டு சிங்கங்கள். அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் ஃபீல் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு ஒரு நல்ல விதமாகவே அமைச்சிருக்காங்க. இன்னும் இந்த பேரிகேட்லாம் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாக்ட் வியூ கிடைக்கும். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி ரெண்டு நாள் தான் ஆகுது அப்படிங்கிறனால இன்னும் கொஞ்சம் வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு. அதனால் இன்னும் பேரிகேட்லாம் போட்டு கொஞ்சம் பாதி இடங்களில் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ். அதனால் நம்மளால் எல்லா இடத்துக்கும் போக முடியல, பட் இட்ஸ் குட், லுக்கிங் குட். ஸோ இந்த ஃபவுண்டைன் எல்லாத்துலேயுமே வந்து ஃபிஷ் விட்டுருந்தாங்க அப்படின்னா இன்னும் செமையாக இருந்திருக்கும் பார்க்குறக்கு. இதோட இன்னர் வியூ நான் உள்ளே போய் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலே டாப் எந்த அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வியூஸ் எல்லாமே வந்து நான் உள்ளே போய் காமிக்கிறேன். ஸோ உள்ளே என்ட்ரி ஆகும்போதே வந்து அம்மாவோட ஃபோட்டோ தான் வந்து கம்மிப்பாக தெரியுது. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் நம்மளோட புரட்சி தலைவி அம்மா அவர்களோட எப்படி சொல்ல, நம்ம இதை சொல்லும் போதே நம்மளுக்கு தெரியக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, மக்களால் நான் மக்களுக்காக நான். அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்கிறது இல்லை, அவங்கள பற்றி பேசுகிறது. எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்காங்க போயிருக்காங்க, பட் இந்த வேர்டிங் யாருமே வந்து என்ன இம்ப்ரெஸ் பண்ணதில்லை. அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் எனக்கு வந்து இவங்களை ரொம்ப பிடிக்கும். அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க மக்களுக்காக. அதில் முக்கியமாக அவங்க வாயிலேருந்து வந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைனா இதுதான்,
மக்களால் நான் மக்களுக்காக நான். ஸோ இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற டாப் வியூ ஆஃப் இந்த பில்டிங். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அணையா ஜோதி அது ஆல்வேஸ் இருந்துகிட்டே இருக்கக்கூடியது. ஸோ அவங்களோட சமாதி தான். ஃபுல் டீட்டெயில் இருக்குது டோட்டம் 1948 அண்ட் 2018 அவங்க மறைஞ்சது சாரி 2016. ஸோ அந்த இடத்த சுற்றியுமே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் வச்சு பயமாக பண்ண பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளை ஒன்றும் அலோவ் பண்ணலை, பப்ளிக் அலோவ் பண்ணக்கூடிய அளவில் இன்னும் அவங்க ஏதோ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அதோட எக்ஸாக்ட் டீட்டெயில் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதில் வந்து இப்போ நல்லாவே உங்களுக்கு தெரியுது நான் என்னை அட்ராக்ட் பண்ண அந்த வேர்ட்ஸ் பை தி பீப்புள் ஃபார் தி பீப்புள் இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு புரட்சி தலைவர் அண்ட் தலைவி அவர்களோட அந்த நினைவிடத்தை சுற்றி இருக்கக்கூடிய பார்க் அதில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சுற்றி அந்த என்விரான்மெண்ட் ஃபுல்லாமே ஒரே பச்சை பசையில் இருக்கக்கூடிய அளவில் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் பண்ணிகிட்ருக்காங்க, எக்ஸாக்டாக இன்னும் முடியலை. ஸோ ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா தான் நம்மளால் வந்து எக்ஸாக்டாக அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இப்போ வந்து பார்ஷியலே கம்ப்ளீட் பண்ணின அளவுலையுமே வந்து பார்க் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இன்னும் பெட்டரான விஷயங்கள் எதாவது என்னால் கவர் பண்ண முடியுமோ டெஃபினட்டாக நான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ் ஆஃப் நவ் வி ஆர் ஃபஸ்ட்.